இல்லாமல் இறைவனுக்கு நன்றி. என்ன சொல்கிறதுனே தெரியல, பேச்சு வரல. ஸோ இங்கே வந்திருக்கும் எல்லா நண்பர் பத்திரிகை நண்பர்கள் பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மித்ரன் வந்து பொதுவாக ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போனால் வந்து வாயாலே வடை சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க, இவர் வாயாலே பிரியாணி பண்ணுவார். அவர் எப்படின்னா சொல்லும் போது நம்ம எதிரில் இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னாடி படம் ஓடும். அவர் வாயாலே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போடுவார், இந்த பக்கம் வந்து மியூசிக் வரும், திடீர்னு ஆக்ஷன் பிளாக்கில் அடிச்சிருவாரோன்ற ஒரு பயம் இருக்கும். இப்படி வாயால் எல்லாமே செய்யலாம், பட் கெட்டிங் இன் டு மெட்டீரியல், ஒரு படமாக அதை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் உழைப்பை போடணும். ஒரு டைரக்டராக அதுக்கு வந்து ஒரு என்ன தான் சப்போர்ட்டிங்காக ஒரு டீம் இருந்தாலும் அதுக்கு ஒரு விஷன் வேணும். அந்த விஷனை வந்து ரைட் ட்ராக்ல கொண்டு போய் இதை இப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்பிக்கை கொடுத்தது வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் லக்ஷ்மண் சார் தான். அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அவர் இல்லைன்னா இன்றைக்கி இது நடந்திருக்கவே நடந்துக்காது. ஏன்னா இது ஒரு ஐடியா சார், இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே நீங்கள் ஒரு யங் டீம் இதை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்பிக்கை கொடுத்தது வந்து லக்ஷ்மண் சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ தூரம் இது வந்திருக்கவே வந்திருக்காது, அண்ட் இஸ் டீம் இவ்வளோ தூரம் இதை கொண்டு வந்து விட்டதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இதை சப்போர்ட் பண்ண ஒரு அந்த சர்தார்ன்ற ஒரு கேரக்டரை சப்போர்ட் பண்ண ஒரு பேஸ் வேணும். அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆள், அந்த ரெண்டு இதையும் கொண்டு போகிறதுக்கு இதை நம்பி முதல்ல ஒரு ஆக்டர் ஒத்துக்கணும். ஏன்னா பெரிய விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னும் போது இதை கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து கார்த்தி சார் எப்படின்னு தெரியும். ஏன்னா ஒரு சின்ன அவர் டவுட்டு ஒரு சின்ன குழந்த மாதிரி அவர் எல்லாத்துக்குமே டவுட்டு கேட்டுகிட்டே இருப்பார். இதையா வருது இதையா இல்லை, அவர் நியாயமான ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா அவரை வந்து ஸ்கூல் எப்போவுமே வந்து ஸ்கூலில் வந்து நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து சில டீச்சர்ஸ்லாம் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடலாம் இப்படின்னு, ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டில் ஏதாவது ஒரு இது பண்ணோன்னா பாஸ் ஆகி போயிடலாம். இவர்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டம், இது ஏன் வச்சோன்னு சொல்லிட்டு அவருக்கு 1000 காரணம் சொல்லணும் இது ஏன் வந்து. ஸோ அது வந்து அப்படி இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னும் போதே வந்து அங்கேயே வந்து இந்த படம் வந்து ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஒரு பைபிளில் ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் இருக்குது, லவ் கவர்ஸ் த மல்டிடியூட் ஆஃப் சின்ஸ் அப்படின்னு சொல்லி, மல்டிடியூட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா, பொதுவாக வந்து இங்கே ஒரு படம்னு ஆரம்பிக்கும் போது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுலேருந்து இல்லை ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஏகப்பட்ட தவறுகள் நடக்கும். அது சின்னதுலேருந்து ஆரம்பித்து பெரிய தவறு வரைக்கும் நடக்கும் நிறைய. அது வந்து ஒரு ப்ராடக்ட் மேலேயோ ஒரு சினிமா மேலேயோ வந்து அன்பு இல்லாமல் ஒரு லவ் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து வர முடியாது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். திடீர்னு இந்த படம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அது யாருன்னாலாம் தெரியல, நான் எடுத்தோடனே ஒருத்தர் மலையாளம் கலந்து தமிழில் பேசினார், சார் நான் ரஷீத் பேசுகிறேன், இந்த சர்தார் படத்தோட மேக்கப் ஆர்டிஸ்ட். சொல்லுங்கள் சார் என்ன, என்னை அவரை பார்த்தது கூட கிடையாது. இல்லை சார், இந்த சர்தார் அந்த ஓல்மேன் கேரக்டர் அந்த இது எல்லாம் கண்டினியூட்டிலாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது உங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா எடிட்டர்ஸ் தான் வந்து கரெக்டாக மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன சின்சியாரிட்டி, லவ் டு வாட்ச் இஸ் கிராஃப்ட், அந்த ஒரு அந்த ஒரு சின்ன சின்சியாரிட்டி தான் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு வந்து காரணம் அப்படின்றது எனக்கு தெரியுது. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி சார், நீங்கள் வந்து அன்னைக்கு நீங்கள் வந்து கூப்பிட்டு கேட்டது இது வரைக்கும் என்னோடய கெரியர்லேயே இது நடந்தது கிடையாது. அப்போது அது எனக்கு எங்கே என்ன கொடுத்துச்சுன்னா ஒரு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஒரு சின்ன விஷயம் வந்து கேட்குறாங்கன்னு போது அப்போது படத்தை வந்து அவர் சொன்ன அவர் வாயால் சுட்ட பிரியாணியை பெருசாக நம்ம வந்து கண்டிப்பாக
கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து அங்கே நம்ம மேலே திணிக்கப்படுது. அண்டு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஷூட் ஆரம்பித்த டைம்லேருந்து நேரமின்மை அப்படின்றது வந்து கண்டிப்பாக நிறைய காம்பினேஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கண்டினியூஸாக ஒரு 60 days கண்டினியூஸாக ஷூட் போகிறது, யாருமே எந்த ஒரு இது எந்த ஒரு கசப்பும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டுக்கு இந்த கண்டென்ட் மேலே ஒரு லவ் போட்டு இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் போட்டதுனால மட்டுமே தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அண்டு ஃபைனல் எடிட் முடிகிறதுக்கே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கும் போதே பரவாயில்ல, ரொம்ப லேட்டாக வந்து ஃபைனல் எடிட் முடிஞ்சது. இப்போ கூட நானும் ஜீவியும் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு கண்டென்ட்டை டிசைட் பண்ணி கரெக்டாக வந்து கொடுக்குறதுக்கு வந்து ஒரு டைம் எடுத்துச்சு. ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடில் கூட வந்து யாருமே முகம் சுழிக்காமல் இந்த சர்தார் மேலே காட்டின லவ் தான் வந்து நல்ல ஒரு விஎஃப்எக்ஸில் ஆரம்பித்து பேக்ரவுண்ட் மியூசிக் வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அண்ட் மிஸ்டேக்ஸ் ஆர் தேர் அண்ட் இட் வாஸ் கவர்ட் பை லவ். இந்த படத்தோட ஜூனியர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் ஆரம்பித்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஜூனியர்ஸும் அண்ட் ஸ்டண்ட் டீம் எல்லாருமே கேமரா டீம் அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ் அசிஸ்டன்ட் கமல் அப்புறம் பிரசாந்த் ப்ரொமோஷன் டீம் நியூட்டன் ஸ்ரீஹரி அண்ட் செல்வா இவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நைட் அண்ட் டே வந்து ஒர்க் பண்ணலன்னா இன்றைக்கி முதல்ல படம் ரிலீஸ் ஆகாமனே நாங்கள் பயந்தோம். ஏன்னா அவ்வளோ நெக் டு நெக்கில் ஒரு கஷ்டத்தில் வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருமே அவங்க இப்போ நான் வந்து யார் பேரையும் வந்து தனியாக சொன்ன டைம் ஆகும் எல்லாருமே. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டீம் கரெக்டான ஒரு ரிலீஸை வந்து கொடுத்து ரெஜெயின்ட் அண்ட் அவங்களோ உதயநிதி சார் அண்ட் அவங்களோட குழுவினர் எல்லாருமே எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. எல்லாத்துக்கும் மேலே இந்த எகெயின் லவ் கவர்ஸ் மல்டிடியூட் ஆஃப் மிஸ்டேக்ஸ், வீடும் மிஸ்டேக்ஸ், ப்ரெஸ் ஆகிய நீங்கள் ஒரு நண்பர்களாக ஒரு பெரியவங்களாக இருந்து கூட வந்து தப்பை சுட்டி காட்டி அதே நேரத்தில் தட்டி கொடுத்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக கரெக்டான விஷயத்தமாக கொண்டு போய் சேர்த்து இதை மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சுருக்கீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த லவ் யூ ஹவ் கிவன். அண்ட் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்குன்றது காரணம் வந்து லவ் அப்படின்ற ஒரு விஷயந்தான். சர்தார் இஸ் லவ், லவ் சர்தார். அண்ட் முக்கியமாக அர்ச்சனா அக்காக்கு தேங்க்யூ ஸோ மச். அவங்க வந்து முதல்ல ஆரம்ப ப்ரொமோஷன்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் தான், இப்போ கூட வந்தோடனே அவங்கக்கிட்ட வந்து பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் பின்னாடி போடுங்க அப்படின்னு சொன்னேன், அதையும் வந்து கொடுத்த அந்த லவ்க்காக ரொம்ப நன்றிக்கா. லவ் யூ ஆல், க்ளோரி டு காட், தேங்க்யூ ஸோ மச்.